Peppers Entertainment Television. Turn on the heat. நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்க லட்சுமி மீனன் இருக்காங்க இல்லையா, இப்ப வந்து ரெக்க படத்துல வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ரெக்க கட்டி ஃபாரின் எல்லாம் போயிட்டு சாங்ஸ் ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கும்கி அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சாங்க. அந்த படம் மூலியமா வந்து நிறைய அவங்களுக்கு பெரிய ரீச் கிடைச்சது. அப்படின்னா சின்ன பொண்ணா இருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் படத்துல வந்து சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெற்றி படங்கள்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பிளஸ் டூ எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் வந்து பெரிய லேடி மாதிரி ஆயிட்டாங்க. கொஞ்சம் குண்டா உடம்புலாம் வந்து அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களுடைய படங்கள் எல்லாம் வந்து குறையவும் ஆரம்பிச்சது. அந்த அப் அண்ட் டவுனாக இருந்தது. அந்த டைமில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் வந்து படிப்பில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நான் சினிமாவை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணி இப்போ சினிமாவில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆனால் இனி நம்மளுடைய மார்க்கெட் வந்து டவுனே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய உடம்புடைய எடையை வந்து குறைச்சிட்ருக்காங்களாம். ஓகே, இதனால் வந்து டெய்லி ஜிம்முக்கு போகிறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்களாம். ஸோ இனி அவங்களுடைய மார்க்கெட் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரெக்க படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா தெரியும் இவங்களுடைய மார்க்கெட் வந்து அப் ஆகுமா டவுன் ஆகுமா. அவங்க எந்த அளவுக்கு வந்து உடல் இடைவரை குறைச்சிருக்காங்க அவங்களோட வரக்கூடிய படங்கள் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா.